கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே தினமும் 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகாலவில் கிருபை பெற்றுக்கொள்ள, அதிகாலவில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். நேற்று இரவு நேரத்திலே ஒரு ஐயா என்னோடு தொடர்பு கொண்டார்கள். அவங்களுக்கு வயசு ஒரு 55 வயசு இருக்கும். 3 மாதம் முன்னக்குட்டி நம்முடைய யூடியூப் சேனலில் இரவு நேரத்தில் ஜெபம் கேட்டிருக்காங்க. ஜெபிக்கும்போது அவங்களுக்கு உள்ளே இருந்து ஒரு ஆவி வெளியில் வந்து நிற்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. அந்த ஐயா சொல்லும்போது, நான் மதுபானத்தில் அடிமையாக இருந்தேன், சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த பழக்கம் உண்டு, இப்போ எனக்கு 55 வயசு, 3 மாதம் முன்னக்குட்டி நான் உங்களுடைய செய்தியை கேட்டேன், அன்னைக்கு நான் அந்த ஆவியை பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைய நான் மதுபானம் அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகலை, ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே அவங்க அந்த பாவ அடிமையில் இருக்கிறாங்க, ஆனால் நான் அந்த இடத்துல நான் வேலை பார்க்குறேன், ஆனாலும் எனக்கு அன்னைக்கு அந்த எண்ணங்கள் என்னை விட்டு வெளியில் போனது, இன்னும் வரையும் அந்த எண்ணங்கள் எனக்கு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி நேற்று இரவு நேரத்தில் ஒரு குடும்பத்திலே ஒரு ஐயா சாட்சி சொன்னாங்க. எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே சாட்சி சொல்கிறாங்க, ஆனாலும் இப்பொழுது கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த சாட்சி நான் உங்களோட சொல்லியிருக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை எரேமியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விளக்கி, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாது இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளே ஆசீர்வாத்து தடை. நம்ம வழக்கமாக சொல்லிடுவோம், எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு தான் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த இடத்துல உங்கள் அக்கிரமங்கள், அந்த வேர்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கணும், உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விளக்கி, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது. ஒரு மனுஷன் அக்கிரமத்திலையும் பாவத்திலும் இருப்பானால் அந்த வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வர விடாது. அவ்வளோதான் இந்த செய்தியினுடைய முழு ஆன்சர். ஏன்னா வீட்டுக்கு வீடு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏதாவது ஒரு பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாமல் எத்தனையோ பாவம் இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து ராஜா நமக்காக ஜீவனை தந்தார். நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்று நமக்காக ஜீவனை தந்தார். ஆனால் நம்ம மறுபடியும் பாவம் பண்ணி பாவத்தில் செத்து கிடந்தால் என்றைக்கு தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு செய்தி போயிட்டு அப்படின்னா அன்னைக்கு அவங்க மனம் திரும்பணும். மனம் திரும்பாமல் துணிகரமாக மறுபடியும் பாவம் பண்ணால் அந்த வீட்டுக்குள்ள எப்போ தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா செல்போன் பாவத்தில் அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். டிவியில் நாடகம் பார்க்காதீங்க, படம் பார்க்காதீங்க சொல்கிறோம். ஆனால் யாரோ கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த காதலை கேட்டுட்டு இந்த காதலை விட்டுருவாங்க. அந்த வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்காது. ஏன்னா உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விளக்கி, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு, அந்த வேர்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணும், உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வராமல் இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் பிசாசுன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்வே எடுத்து பாருங்கள். 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் வீண் வார்த்தை பேசியிருப்போம்? நம்ம கண்கள் என்னெல்லாம் பாவம் இருக்குது, நம்ம கால் எங்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, நம்ம சிந்தனைக்குள்ளே எத்தனை காரியத்தை பொல்லாத காரியத்தை யோசிக்கிறோம், நம்ம இதயத்துக்குள்ளே தீமையான காரியம் எத்தனை காரியம் இருக்குது. இது எல்லாமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடை. ஆனால் மனம் திரும்பணும் சொல்கிறோம். மனம் திரும்பின பட இல்லை. வீட்டுக்குள்ளே தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை எல்லாம் அப்படியே கிடக்கு. அந்த குப்பையை கொண்டு வெளியில் போடணுமா வேண்டாமா? குப்பையை கொண்டு வெளியில் போட்டால் தான் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வரும். நம்ம எங்கெல்லாம் பாவம் பண்ணுறோமோ, எங்கெல்லாம் தீமை பண்ணுறோமோ, எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே
எந்தெந்த பாவ அடிமையில் இருக்கங்களோ அந்த வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை கிடக்கும். எந்த பிரச்சனை கிடக்கும்? தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், நிம்மதி இல்லாமல், நைட் நேரத்து தூக்கம் வராது. நான் அந்த ஆவியை பார்த்தேன். இதெல்லாம் எதுக்கு? காரணம் என்ன? உங்கள் பாவங்கள், உங்கள் அக்கிரமம். நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே இயேசு கிறிஸ்து ராஜா தம்முடைய ஜீவனை தந்தார். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அவர் தான் பின்பற்றுறோம். ஆமேன். நல்லதுதான். நம்ம வாழ்க்கையில மனமாற்றம் ஆவியிலே ஜெனிப்பிக்கப்பட்டாச்சா? வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டாச்சா? உயிர்ப்பிக்கப்பட்டாச்சா? உங்களோடு இயேசு பேசுறாரா? நீங்கள் அவரோடு நடக்கிறீங்களா? உங்கள் அனுபவம் ஆவிக்குள்ளான அனுபவம் இருக்கா? அப்படி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். ஏன்னா கடையில் போய் ஒரு 100 ரூபா இல்லை ஒரு 500 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபா கொண்டு போய் ஜாமான் வாங்குறீங்க. ஜாமான் தரலன்னா வீட்டுக்கு வருவீங்களா? சண்டை போடுவீங்கல்ல? ஏன் சண்டை போடுவீங்க? ரூபா கொடுத்துட்டீங்க, ஜாமான் தரலன்னா சண்டை போடுவீங்கல்ல? அதே போல் நீங்கள் மனம் திரும்பி தீமையை விட்டு விலகி நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கணுமே. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை காணோம், எங்கேயோ விட்டுட்டாங்க, தேடிட்டு இருக்காங்க. முதல்ல எதை தெரியுமா தேடணும்? நம்ம இன்னும் எங்கெங்கெல்லாம் பாவம் பண்ணிட்டு இருக்கோம் அதை உட்காந்து செக் பண்ணியாச்சுன்னா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உடனே வந்துடும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில 24 மணி நேரமும் பரலோகத்தில் உள்ள தேவன் உங்களை பார்த்துட்டு இருக்காரு. உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. அதை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தகுதியாக இருக்கிறீங்களா? இப்போ தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் என்ன தடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அக்கிரமம், பாவம், இந்த ரெண்டு காரியம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தடை. எந்தெந்த வீட்டுக்குள்ளே நிறைய குடும்பத்தில் வாட்ஸ்அப்பை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, யூடியூப்பை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, ஃபோனை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. மனுஷன் வேணால் பார்க்க முடியாது, தேவன் பார்ப்பாரா? பார்க்க மாட்டாரா? சில குடும்பத்துக்குள்ளே எல்லாமே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் செய்கிறது ஃபுல்லாகவே தீமையான காரியம் மட்டும்தான் இருக்கும். தங்களை நல்லவங்க போல காமிச்சு விடுவாங்க, ஆனால் உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக சர்ப்பத்தின் விஷம், விரியன் பாம்பின் விஷம் சொல்லி வேதம் சொல்கிறது. வாயை திறந்தாலே அடுத்த குடும்பம் செத்து போயிடும், அந்த அளவுக்கு மோசமாக வாயை திறப்பாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் உள்ளத்தில் தீமையினால் நிறைந்து காணப்படும். தந்திரமாக இருப்பாங்க, சில குடும்பத்தில் வைராக்கியமாக இருப்பாங்க, பகையாக இருப்பாங்க. இவங்க வீட்டுக்குள்ளே எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நீங்களே கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். ஏன்னா வீட்டுக்கு வீடு என்ன பிரச்சனை இருக்குன்னா, மாமியார் மேலே கோபம், மருமக மேலே கோபம், புருஷன் மேலே கோபம், சில குடும்பத்தில் அம்மா அப்பா மேலே கோபம். கோபம் இருந்தால் பொல்லாத ஆவி வரும் தெரியுமா? பைபிளில் போட்டிருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. பைபிளை பற்றி, சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மனம் திரும்பினா ரட்சிப்பு, மனம் திரும்பாமல் துணிகரமான பாவம். தேவனுடைய கோபாக்கனை வெளிப்படுமா வெளிப்படாதா? பாவம் செய்கிற குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய தண்டனை வெளிப்படும். இந்த செய்தியை கேட்டுக்கொடுக்க தேவ ஜனமே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் பரலோகத்துக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? அப்படி செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அழகாக போட்டிருக்கு, நன்மை வர ஒட்டாதிருக்கிறது. நன்மை ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு தகுதி வேணுமா வேண்டாமா? நான் ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்தா தான் எனக்கு சம்பளம், வேலை பார்க்காம யாருமே சம்பளம் தரமாட்டாங்க. நான் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா பாஸ்புக்கு வேணும், ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். கவர்மெண்ட் அனுமதியோடு தான் நான் வேறு நாட்டுக்கு போக முடியும். நம்ம இங்கேருந்து பரலோகத்திலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசைப்படுறோம். பரலோகத்தில் உள்ள கவர்மெண்ட் பார்க்குமா பார்க்காதா? நம்ம பூமியில் இருக்கோம், பரலோகத்தில் உள்ள தேவன் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? பூமி முழுவதும் பொல்லாங்களுக்குள் கிடக்கு, தீமைக்குள்ள கிடக்கு. தீமையை விட்டு விலகும் போது ஆசீர்வாதம், அவ்வளோதான். தீமையை விட்டு விலகினால் நன்மை. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுமா? தீமையை விட்டு வெளியே வந்தாச்சா? அப்படி மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே சகல விதமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வேதம் சொல்கிறது ஏற்ற காலம். அப்போ நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க நினைச்சா கூட ஏற்ற காலம். நம்முடைய தேவன் எல்லாமே செக் பண்ணி தான் தருவார். நம்ம போய் ஒரு புது கார் வாங்குகிறோம், ஒரு புது வீடு வாங்குகிறோம்,
ஒரு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா செக் பண்ணாம வாங்குவோமா? நீங்களே சொல்லி பாருங்களேன். அந்த கம்பெனியில் போய் கேட்பீங்க, ஒரு கார் வாங்கும்போது இன்ஜின் என்னன்னு கேட்பீங்க, எல்லாமே கேட்பீங்க. காரணம் என்ன? நம்ம பணம் கொடுக்கும், அதனால போய் செக் பண்ணி எல்லாம் ஓகேன்னு சொன்னா அந்த காரை வாங்கிட்டு வருவோம். அதே போல பரலோகத்தில் உள்ள தேவன் நம்ம குடும்பத்தை ஆசிரியர்கள் விரும்புறாரு. நம்ம குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் கிடக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு கப்பு கப்புன்னு நாரும், அவ்வளவு பாவத்திலாம் நிறைஞ்சு கிடக்கும். இப்படிலாம் இருந்தால் என்ன செய்ய, தேவன் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? உங்க வீட்டுக்குள்ள தேவன் வரணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள பரிசுத்தம் இருக்கணுமே. நிறைய வீட்டுக்குள்ள அசுத்தம் தான் கிடக்கு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, பரிசுத்தம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம், சற்று நேரம் நாம் தியானித்திருக்கிறோம். உங்க வாழ்க்கையில நீங்க தேவனோட எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி சற்று ஆராய்ந்து பார்த்துக்கொள்ளுங்க. தனி ஜெபம் பண்ணுங்க. தேவன் தான் நமக்கு துணையா இருக்க முடியும். கண்கள் மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதவில் வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த நாளுக்கா சகல காரியத்தை சோதரம், எங்கள் வாழ்க்கையிலே உமக்கு பிரியம் இல்லாமல் எந்த பாவம் அணிந்தாலும் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியத்தையும் மன்னிச்சிருங்க. நிறைய குடும்பத்தோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. சகல குடும்பத்தையும் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வாகனம் ஓட்டினாங்களோ அந்த குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்களே, எல்லா காரியத்தையும் சோதரம். நிறைய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, சில பிள்ளைகள் காலேஜ் படிக்காங்க, வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. நிறைய குடும்பத்தில் போட் தொழில் போயிட்டு இருந்தாங்க, சில குடும்பத்தில் வியாபாரம், சில குடும்பத்தில் கம்பெனி. எல்லா குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே, எல்லா குடும்பத்தில் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் கற்பதனியாக ஜெபிக்கினாலோ என் இயேசு ராஜா உங்களுடைய பிள்ளைகளை தொட்டு நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் மாசமாக இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமா என் தேவன் ஆசீர்வதித்தாங்க. சில குடும்பத்தில் டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்க, டாக்டர் கொடுத்த டேட்டோட முன்னாடி போகணுமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பா உங்களுடைய பிள்ளைகளோட நீங்கள் பேசுங்க, அவங்க சரீரத்தில் பலவீனத்தில் மாற்றி விடுங்க, நீங்கள் கூட இருங்க. சில குடும்பத்துக்குள்ளே திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, கடன் இல்லாமல் நீங்கள் கூட இருந்து திருமணத்தை நடத்த வேண்டும். அந்த குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அப்பா வயசு அதிகமாயிட்டு போகணும்னு சொல்லி குடும்பமாக ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துள்ள எல்லா தடைகளெல்லாம் நீக்கி என் தேவன் வாசல் திறந்துட வேண்டும். நிறைய குடும்பத்தில் வயசானவங்க அப்பா ஜெபிக்கிறாங்க, உள்ளத்துக்குள்ளே பாரம் அதிகமாக இருக்குது, நாளாக 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 வேதனை அதிகமாகுது. என் தேவன் மனம் இறங்கி அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்து மகா வீட்டுக்கு வந்துட்டா மருமக மறுபடியும் வருவாரா அப்படின்னு சொல்லி சில வீட்டுக்குள்ளே வயசானவங்க ஜெபிக்கிறாங்க. சில வீட்டுக்குள்ளே விபச்சாரம், சில வீட்டுக்குள்ளே போதை காரியம், மதுபான அடிமை, சில வீட்டுக்குள்ளே நஷ்டம், பல காரியங்கள், சில வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, சில வீட்டுக்குள்ளே என்ன காரணம் தெரியலன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா தந்திரமாக கிரியை செய்கிற எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும். பிரிந்த குடும்பம் எல்லாம் இணைந்து வாழ என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க. ராஜா சில குடும்பத்துக்குள்ளே மாந்திரியம், பிள்ளி சூன்யம், ஏவல் விக்கிரத்தினால கட்டப்பட்டிருக்காங்க. அந்த எல்லா செத்த கிரியிலும் அழிக்கப்படட்டும். இயேசு ரத்னால இயேசு நாமத்தினால செத்த கிரியில் அழிக்கப்படட்டும். இப்பொழுது அப்பா பட்சிகர் அக்னி அனுப்புங்க ராஜா. எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டுக்கோ எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும். இரவு நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்தில் பயம், சில குடும்பத்துக்குள்ளே மறித்த ஆவியல், சில குடும்பத்தில் கெட்ட சொப்பன விபச்சார ஆவியல் எந்தெந்த வீட்டுக்கு ரோமா கிரி செய்து கொண்டுக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துனால இயேசு நாமத்தில் எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும். எந்த குடும்பத்தில் ஆஸ்பத்திரி ஜெபிக்கினாலோ சகல குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் பண்ணிக்கிறோம். சில வீட்டில் சிறுபிள்ளை அட்மிட்டாக இருக்காங்க, சில குடும்பத்தில் கேன்சர் மொத்தமாக, சில குடும்பத்தில் சில குடும்பத்துக்குள்ளே லிவர் பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர், சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பல பிரச்சனை, சில குடும்பத்துக்குள்ளே தலையில் பிரச்சனை, சில குடும்பத்தில் ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்தில் சுகர் ப்ரெஷரு, சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் சரீரம் முழுவதும் பலவீனங்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே நைட் நேரத்தில் பல பிரச்சனைங்காங்க, நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குது, சில குடும்பத்துக்குள்ளே அப்பா நரம்பு பிரச்சனை, கால் வலி, கை வலி, கழுத்து வலி, சில குடும்பத்தில் பல் வலிக்குங்க, சில குடும்பத்தில் கண்ணில் பிரச்சனைங்க, சில குடும்பத்தில் காது வலிக்குங்க. யாரெல்லாம் எந்தெந்த பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய கரம் தொட்டு அப்பா இப்பொழுதே உம்முடைய தலுமுகளால் தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே உம்முடைய பாதப்பிள்ளே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து குணமாக்கி தாங்க ராஜா. எங்களுடைய நோய்கள் எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே இறங்கி வாங்க ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கினாலோ உம்முடைய தலுமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கினாலோ சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நைட் ஷிஃப்டில் யாரெல்லாம் ஆர்மியில் வேலை பார்க்கங்களோ, போலீஸில் வேலை பார்க்கங்களோ, டாக்டர், நர்ஸு, ஐடி ஃபீல்டில் வாட்ச்மேன், செக்யூரிட்டி, கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, வேறு வேறு நாட்டுக்குள்ளேயும் ஜெபிக்கிறாங்க, சகல குடும்பத்தையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
இரவு நேரத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க வெளியில் வேலை பார்க்கங்க. ஒவ்வொரு குடும்பத்திலுமே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இரவு நேரத்தில் முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. சகல குடும்பத்தையும் பத்திரமா பாதுகாத்துருங்க. தீமையான எந்த ஒரு காரியத்தையும் சிக்கி உள்ளபடி முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி உங்களோட ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து சகல குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. யாரெல்லாம் இரவு நேரத்தில் குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்களோ, தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் செத்த கிரியில் அழிக்கப்பட்ட ராஜா, ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் சில குடும்பத்துக்களை கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. என் பையன் பேச மாட்டேங்க, என் கணவர் பேச மாட்டேங்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே நான் ஏமாந்துட்டேன், சில குடும்பத்துக்குள்ளே சரீரத்திலே, சில குடும்பத்துக்குள்ளே பணம், சில குடும்பத்துக்குள்ளே நகை, சில குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நிறைய குடும்பத்துக்குள்ளே ஏமாந்து அப்பா இரவு நேரத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே கணவர் இல்லாமல், சில குடும்பத்துக்குள்ளே திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனம், சில குடும்பத்தில் வாடகை கொடுக்க முடியல, சில குடும்பத்துக்குள்ளே வீட்டில் உள்ள தேவைகள் அதிகம், சில வீட்டுக்குள்ளே குடும்பம் முழுதும் பல உபத்திரத்தில் இருக்காங்க ராஜா. எந்த குடும்பத்தில் எந்த உபத்திரத்தில் இருக்காங்களோ சகல குடும்பத்தையும் என் தேவன் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். அந்த குடும்பத்தில் நீதி நியாயம் விசாரிங்க. அந்த குடும்பத்தில் தேவைகளெல்லாம் சந்திங்க ராஜா. இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் வேலைக்காக, கவர்மெண்ட் வேலைக்காக, வேறு வேலைக்காக, விசாவுக்காக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, சில குடும்பத்தில் எக்ஸாம் எழுதி வெயிட்டிங்கில் இருக்காங்க, சில குடும்பத்தில் டீச்சர் வேலைன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க, சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிங்க. சில குடும்பத்தில் கப்பல் வேலைக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க, சகல குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் நைட் நேரத்தில் எந்தெந்த தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி தாங்க. எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படும். எங்கள் வீடு முழுதும் முன்னும் பின்னுமா உருவின பட்டத்தோட தேவ தூதர்கள் அப்பா உலகினு ராஜா அதிகால வெளியில் எங்களை எழுப்பிவிடுங்க. வரக்கூடிய காரியங்களை அப்பா உங்களுடைய பிள்ளைகள் வெளிப்படுத்துங்க ராஜா. இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலையும் தேவ சமாதானம் உண்டாட்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே யூத ராஜசிங்கம் நீங்கள் இருந்தால் சமாதானம், எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருந்தால் சகல விதமான ஆசீர்வாதம், எங்கள் குடும்பத்துக்குள்ளே தலைவராக நீங்கள் இருக்க வேண்டும். யாரெல்லாம் அர்ப்பணி ஜெபிக்கிறாலோ பிதா குமாரன் பரிசோதனை நாமத்தில் முத்திரப்படப்படட்டும். தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத போராட்டங்கள் அந்த எல்லா செத்தக்கிரிகள் அழிக்கப்படுது ராஜா. இரவு நேரத்தில் உங்களுடைய பிரசன்னம் அப்பா உங்களுடைய பிள்ளையோட தங்கியிருக்கு ராஜா. வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, சொந்த தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க, சம்பளம் இன்னும் கிடைக்கல, சில குடும்பத்துக்குள்ளே இருக்கிற இடத்துல பல பிரச்சனை, வேலை வேற வேலை வேணும் சொல்லி ஜெபிக்கிறாங்க. சகல தேவைகளும் என் தேவன் சந்திக்க வேண்டும், சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும், அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டும். யாரெல்லாம் அப்பா இரவு நேரத்தில் பல போராட்டத்தோடு, உபத்திரத்தோடு, கடன் பிரச்சனை மொத்தமாக நான் ஏன் வாழ வேண்டும் என்று இந்த எண்ணங்களோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றித்தாங்க. போராட்டத்தெல்லாம் என் இயேசு ராஜா அறிவிங்க ராஜா. அந்த வீட்டுக்கு சமாதானத்தின் தேவன் நீங்கள் இறங்கி வர வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா காரியத்தையும் மாற்றி அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. விசேஷமாக யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் மாற்றி சகல காரியத்தையும் ஆசிரியங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மேம்படட்டும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பாவுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட கூட இருந்து சகல காரியத்தையும் ஆசிரியக்க வேண்டும். நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே தலைவராக இருங்க ராஜா. அதிகாலையில் எங்களை எழுப்பிவிடுங்க. உங்கள் பாதவழியிலே கண்வழிக்க கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்தில் செல்ஃபோனில் பாவ காரியத்தில் அடிமையாக இருக்காங்க, விபச்சார காரியத்தில் அடிமையாக இருக்காங்க, சில குடும்பத்துக்குள்ளே நாடகம் பார்க்குறது, படம் பார்க்குறது அடிமையாக இருக்காங்க. அந்த செத்த கிரியெல்லாம் அழிக்கப்படுது ராஜா. ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும்னு ஜெபிக்கிறாலோ எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் ராஜா. நிறைய குடும்பத்தில் பரிசுத்தவான்கள் இணைந்து ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பட்டும். நிறைய குடும்பத்தில் ஊழியம் செய்கிற குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாங்க, அந்த குடும்பத்தில் எல்லா தேவைகளெல்லாம் சந்திப்பட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும் ராஜா. இரவு நேரத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்ப்பா. நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் இன்பமான நித்திரை, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் பரிபூர்ணமான சுகம். நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இருங்க, சகல காரியத்தை நீங்கள் பொருட்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒரு இருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் நம்மளோடு இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, 9363064181 என் நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக மற்ற எல்லா காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக செல்ஃபோன் ஆஃப் பண்ணி சொல்லி நினைக்கிறேன், ஏன்னா டெய்லி சொல்கிறேன். நிறைய குடும்பத்தில் கீழ்படிதீங்க, சில குடும்பத்தில் கேட்க மாட்டேங்கிறீங்க. முடிஞ்சால் இன்னிலேருந்து செல்ஃபோன் ஆஃப் பண்ணுவீங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். தனி ஜபம் பண்ணுங்க. அதிகாலை வேலை 3 மணிக்கு ஜபிக்கிறோம். தூங்கி எழுந்திரிச்சோடனே ஜபம் கேளுங்க, தனி ஜபம் பண்ணுங்க. குடும்பமாக சமாதானமாக இருங்க. தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடாமல் தனி ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தேவன் அற்புதம் அடையாளம் செய்தால் எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.